ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஃபேர்னஸ் க்ரீம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் ரெடி பண்ணணும். நிறைய பேர் வந்து சோப் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கீங்க, ஆயில் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கீங்க, க்ரீம் மேக்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபேர்னஸ் க்ரீம், அதுவும் டூ டைப் ஆஃப் ஸ்கின் டைப்புக்கு நம்ம எப்படி ஒரு சூப்பரான ஃபேர்னஸ் க்ரீம் நம்ம வீட்டில் இருந்தபடியே ரெடி பண்ணலாம் என்பதை இன்றைக்கி நம்மளுடைய சேனலை பார்க்க போகிறோம். இந்த ஃபேர்னஸ் க்ரீம் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃபேர்னஸ் க்ரீம் போட்டுக்கலாம். ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை தாராளமாக போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க யூஸ். அந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தேவை என்பதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்கான ஃபேர்னஸ் க்ரீம் வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது ட்ரை ஸ்கின்லேருந்து நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த மூணு ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஃபேர்னஸ் க்ரீம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். காய்ச்சாத பால் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கசகசா ஒரு 2 டீஸ்பூன் கசகசாவை தண்ணியிலே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மூணாவதாக பாதாம் பருப்பை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 பாதாம் பருப்புனா 2 டீஸ்பூன் கசகசாவை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாதாம் பருப்பையும் கசகசாவையும் பால் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாலில் நம்ம ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதுளைப்பழம் சீட்ஸ் ஆயில் சேர்த்துக்கலாம். மாதுளைப்பழம் ஆயிலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா மாதுளைப்பழம் சீட்ஸ் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் எசென்சியல் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஆயிலுமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னை ரொம்ப நல்லா ஒரு சாஃப்டாக, நல்ல க்ளோவாக, ஒரு நல்ல ஒரு ஃபேர்னஸ் ஸ்கின்னாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து சேஞ்ச் பண்ணாலும் ஒரு ப்ரைட்னிங் கொடுக்கும். ஸ்கின்க்கு மேலே நமக்கு குட்டி குட்டி மார்க்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணும். சன் டேர்ன்ஸ் ரொம்ப வந்து ஸ்கின் டேர்ன் ஆகி போயிருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணும். கருமையாக இருக்கக்கூடிய ஸ்கின்னையும் நல்லா பளபளப்பாக, க்ளோவாக, நல்ல கலராக, ஃபேராக மாற்றக்கூடிய தன்மை இந்த 4 ஆயிலுக்குமே இருக்குது. இதை நம்ம நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். பால்கோவா வீட்டில் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, நல்லா கட்டியாக சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. தீயாத அளவுக்கு கைவிடாமல் நல்லா நீங்கள் காய்ச்சி கட்டியாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்டர் இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 5 வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 5 மேலே யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தேவைக்கு எவ்வளோ கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 5 எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபேர்னஸ் க்ரீமாகவும் வேலை செய்யும், நல்ல ஒரு பாடி லோஷனாகவும் வேலை செய்யும், சூப்பரான மாய்ஸ்சரைசரும் இது வேலை செய்யும். ஸோ இந்த க்ரீம் போடும்போதும் ஸ்கின்னுக்கு தனியாக மாய்ஸ்சரைசர் போடணும் அவசியமே இருக்காது. எனி டைம்னாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். டே டு நைட் எனி டைம்னாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த க்ரீம் போட்டுக்கோங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி தான், ஒரு முறையாவது இந்த க்ரீமை ஃபேஸில் கையிலலாம் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஸ்கின்ல இதை ஊறட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஒரு 3 உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு மிராக்கல்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், இந்த மூணு ஸ்கின்னுக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் ரெடி பண்ணலாம். வாங்க, கசகசாவை ரோஸ் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கசகசா பார்த்தீங்கன்னா பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்லாம் தாராளமாக ஃபேர்னஸ்க்காக போட்டுக்கலாம். ஸோ இதனால் ஸ்கின் வந்து பிம்பிள் வரும், எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் வரக்கும்லாம் இருக்காது. ஸோ தாராளமாக பிம்பிள் ஸ்கின், ஆயில் ஸ்கின் இருக்கணும், கசகசா போட்டுக்கலாம். பாதாம் தான் செட் ஆகாது, பட் கசகசா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரோஸ் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நீங்கள் குங்குமப்பூ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நல்ல கலர் கொடுக்கும். அதனால் குங்குமப்பூ நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம வீட் ஜெம்ஸ் ஆயில் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த ஆயில் செட் ஆகுமா நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக செட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஆயில் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஷிப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரோஷிப் ஆயில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸையும் பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய மார்க்ஸையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆயிலை நான் இதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம்.
சில பேருக்கு அலோவேரா ஜெல் செட் ஆகல, அலர்ஜி ஆகும்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமா. இப்போ இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சாஃப்ரான் க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் தாராளமாக போட்டுக்கலாம். முக்கியமாக ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரீம் சூட்டபிள் ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க, நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய க்ரீம் போட்டால் கூட எனக்கு செட் ஆகலை, பிம்பிள் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஒரு 5 days வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு க்ரீமுமே பாருங்கள் எஃபெக்டிவாக இருக்கும். அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு எது தேவையோ அதை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளாக வரைக்கும் நம்ம சோப்பு தான் வீட்லேயே ரெடி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு தேவையான ஒரு ஃபேர்னஸ் க்ரீமும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஃபேர்னஸ்க்காக நம்ம நிறைய மெனக்கடுறோம், நிறைய செலவு பண்ணுறோம், தேவையில்லாத ஒரு பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணி சைடு எஃபெக்ட்க்கு நம்ம ஆளாயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம ரெடி பண்ணும் போதும் நமக்கு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு 100% ஒரு ரிசல்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் நமக்கே தெரியும். இப்போ ஒரு மாதுளை பழமாக இருக்கட்டும், ஒரு ரோஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், மில்காக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ கலர் கொடுக்கும், எவ்வளோ க்ளோ கொடுக்கும், நம்ம ஸ்கின்னை எவ்வளோ ஒரு கிளியர் ஸ்கின்னாக வச்சிருக்கும், இதெல்லாம் நமக்கே ஒரு காமனாகவே நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு போடும்போதும் கண்டிப்பாக எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது. ஸோ எது எதெல்லாம் ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கும், எதெல்லாம் பிக்மெண்ட்டை க்யூர் பண்ணும், எதெல்லாம் நம்மளோட ரொம்ப அழகாக நம்மளை வச்சிருக்கோமோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும் போதும் நாம் ஆசைப்படக்கூட ஒரு அழகான ஹெல்த்தியான ஒரு ஃபேர்னஸ் ஸ்கின் நமக்கு கிடைக்கும். ஸோ எங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் இதே மெத்தடில் நாங்கள் ரெடி பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் ரெடி பண்ணுறது தான். ஸோ சோப்பாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், எல்லாமே இதுதான். உங்களுக்கு பால் பவுட்ரு, உளுந்து, கசகசா, பாதாம், உங்களுக்கு ரோஸ், மாதுளை பழம், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால நம்மளுடைய ப்ராடக்ட் இவ்வளோ நல்ல ரிசல்ட் வரதுக்கானும் இவ்வளோ ஒரு ஃபீட்பேக் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து டைப் பண்ணி ஃபீட்பேக் போட்டிருந்தாங்க, இப்போ பேசி அவங்க ஃபீட்பேக் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களோட ஹாப்பினஸ்ஸை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளுடைய ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்கிறதுக்கு காரணம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியுங்க. ரொம்ப ரொம்ப வந்து இதுக்காக வந்து நம்ம ரொம்ப மெனக்கடணும், இதுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் நம்ம நம்பி தான் நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம கேர் பண்ணணும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொத்தமல்லியாக இருக்கட்டும், ஒரு தக்காளியாக இருக்கட்டும், ஒரு புதினாவாக இருக்கட்டும், நார்மல் ஒரு அரிசி மாவாக இருக்கட்டும், ஒரு பாலாக இருக்கட்டும், ஒரு கோக்கனட் ஆயிலாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம், நமக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பட் எது எது யாரோடைய ஸ்கின்னுக்கு செட் ஆகும், எது எது யார் யார் யூஸ் பண்ணணும், ஸோ இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே போதும், உங்கள் ஸ்கின் ரொம்ப ரொம்ப அழகாக ஹெல்த்தியாக இருக்கும். எப்பவுமே நாம அழகு தான், இன்னும் நம்மளுடைய அழகை மெருகேற்றிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.